இந்த வால் பார்த்தீங்கன்னா, இந்த வாலில் மட்டும் ஒரு 120 மாடல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து 450 to 650 அந்த ரேஞ்சஸ் தான். அங்கே பார்த்தோம்ல சேம் இம்போர்ட்டட் தான். இது கொஞ்சம் ப்ரீமியமான கலெக்ஷன்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போட்டால் யூனிக்கான லுக்காக இருக்கும். அதெல்லாம் இன்னும் ஷூ மாதிரி இல்லையே ப்ரோ. இது இதெல்லாம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஜி. ஆக்சுவலாக வேறுங்களேன் எங்கெங்கேருந்து இன்னொன்னு கழுது. ஓ லேஸ் இது போடணும்னா நீங்கள் இதெல்லாம் கழட்டிட்டு தான் போடணும் போல இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு பின்னாடி மெயினான பப்பு இருக்குது. எஸ் அப்படியே பின்னாடி பாருங்கள், இஸ்கோ பார்லாம் கலர் கலராக எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு பசங்களுக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்கு. நான் ஒரு ஷூ வந்து ஒன்று காமிக்க மறந்துட்டோம் நாங்கள். இது ஒரு டிஃப்ரெண்டான ஷூ கைஸ், ஜார்டன் டைப்பில். உங்களுக்கு நார்மல் ஷூ மாதிரி இருக்கா? 2-in-1 ஷூ. இது லோஹாங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் 4 கலர்ஸ் இருக்கு. அம்பத்தூர்ல இருக்க ஜம்சம் ஷூஸ் வந்திருக்கும். ஸோ இங்க வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷூஸ் இருக்கு. ஃபுல்லா கடையை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி பயங்கரமா வச்சிருக்காரு ப்ரோ. ஸோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஸோ சொல்லுங்க ப்ரோ, ஜம்சம் ஃபுட்வேர்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஜம்சம் ஷூஸ் அம்பத்தூர்ல இருக்கு. அம்பத்தூர் ரயில்வே கேட்ல இருந்து ஒரு 10 ஷாப் தள்ளி இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்ட்ரா பேங்க் பஸ் ஸ்டாண்ட். ஓகே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் கிராக்ஸ் ஃபுல்லாகவே கீழே. ஓகே, அதே மாதிரி ஷூஸ் கொஞ்சம் வெளியே இருந்து வரவங்களுக்கு ஷூஸ் தெரியுங்கிறதுக்காக ஷூஸ் இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. மேலதான் வெளித்தனமான மேட்டர் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அசந்து போயிருவீங்க. அந்த பிரைஸுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஏன்னா பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக கொடுத்துருக்காரு ப்ரோ. சில பேர் நினைப்பாங்க கீழே மட்டும் இவ்வளோ தான் ஷூஸாக நினச்சி போயிடக்கூடாது. கிடையாது. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாகவே யூஜ் கலெக்ஷன். ஷூஸ் எப்படியும் ஒரு 500+ கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி 500+ மாடல்ஸ் சொல்கிறாரு அவங்க. ஆமாம் ப்ரோ, அதே மாதிரி லேடிஸ் ஷூஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ லேடிஸ் ஷூஸில் சில மாடல்ஸ் இருக்கு. லைக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஷூஸ் மாதிரியான மாடல்ஸ், அதே மாதிரி மாடல்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. லேடிஸும் இருக்கு அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ கிராக்ஸ் ஸ்லைட்ஸ்லாம் தான் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்க, ஜோர்டான் பேட்டர்னு 350 தான் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ நார்மலாக ஃபுட் வாஸ் உங்ககிட்ட எவ்வளோ பிரைஸ் இருந்துருக்கு? 350 இருக்கா? ஸ்லைட்ஸ் பொறுத்தவரையும் 300 ஸ்டார்டிங். ஓகே, ஆனால் 350 போனீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்லைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், பிரிண்டட் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்னு நிறைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பிராண்ட் லுக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இது இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஓஜி ஃபீலிங் கிடைக்கும். எஸ் நல்லா இருக்கு கைஸ். இதெல்லாமே வந்து நல்ல ஒரு குஷனிங்ல இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். சைட்ல மட்டும் இல்லை, சென்டரும் சரி. அதே மாதிரி இங்க வந்து ஃபோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க பார்க்க முடியும் நல்லாவே. ஸோ மெமரி ஃபோம் இருக்கு, நல்லா இருக்கு. 3-4 கலர்ஸ் வரும், ஃபுல் பிளாக்கு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிரிண்டட்லயும் கொஞ்சம் ஃபங்கியா கேட்கறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி ஃபங்கியா கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ். இதுலயே கலர்ஸ், இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்கு, வேரியன்ட் மாடல்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிராக்ஸ் இதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு பார்க்கும்போது. கேரளால சம்மர் ட்ரெண்டிங். அதே மாதிரி இது பாருங்க, ஹீல் பாட்டம் ஹை ஹீல் வச்சா மாதிரி. அதே மாதிரி அதுலயே கலர்ஸ். ஸோ நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் மாடல்ஸை பற்றி கவலையப்படுத்தாது, பிகாஸ் அவ்வளோ மாடல்ஸ் வந்து ப்ரோ வச்சிருப்பாரு. ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துருங்க, ஒரு 2 hours ஆகிடும் நீங்கள் வெளில போகிறதுக்கு. டி நகருக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உள்ள வச்சிருக்காரு. ஷூஸ் பொறுத்தவரையும் நம்ம நிறைய பண்ணணும். மெயினாக ஷூஸுக்கு வந்து ஒன்றும் கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கே மாறிடுச்சு. ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்த காலம் ஒரு நாள், அதுக்கப்புறம் விகேசி பெல்ட் செப்பல். இன்னைக்கு அப்படியே ஷூஸுக்கு ட்ரெண்டிங் மாதிரி, அப்போ ஷூஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக இன்னைக்கு பசங்க ஷூஸ் இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இவருமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கேத்த மாதிரி தான் வச்சிருக்காரு. இங்கே பாருங்களேன், ஸ்லிப்பர்ஸ்னா உங்களுக்கு என்ன தோணும்? அந்த வி ஸ்டாப் தான் தோணும். வி ஸ்டாப்லாம் இங்கே கிடையவே. அதே மாதிரி ஃபோம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஃபோம் ரன்னர். எஸ் இதில் கலர்ஸ் இருக்கும், இதில் கலர்ஸ் வேரியன்ட் இருக்கும். ஒயிட் அண்ட் ரெட் இருக்கும், பிளெயின் கிரே இருக்கும், ஒயிட் இருக்கும், பிளாக்கு. ஸோ நிறைய நிறைய வச்சிருக்காரு. அது மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ் பேட்டர்ன்ல கிராக்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரேஞ்ச் கம்மி ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம். இதில் 3 கலர்ஸ் ஆகுது, 4 கலர்ஸ் வரும். ஓகே, ப்ளூ, கிரே, பிளாக் அண்ட் க்ரீன். 650 ஒன்லி. ஆமாம், அதே மாதிரி வந்து இதிலே உங்களுக்கு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியும் கிடைக்கும். ஓகே, அதுவும் இருக்கு. அதே மாதிரி வாட்சஸ் அதிகனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இருக்கும், ரெகுலர் மாடல்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குதா? ஸோ ப்ரீமியம் பிராண்ட்ஸோட உங்களுக்கு கலெக்ஷன், இன்ஸ்பயர் கலெக்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க. என்ன ப்ரைஸ்லாம் தெரியுதுலாம்? இது வந்து உங்களுக்கு 750 இருந்து இந்த இது வாட்சஸ் பொறுத்தவரையும் 250 இருந்தே இருக்கு. ஓகே, இது வந்து ப்ரீமியம். உங்களுக்கு கையில பாக்கும்போது உங்களுக்கே தெரியும், இது பிராண்ட் நேம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஜி ஷாப் பேட்டர்னு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ரெட்ரோ டைப்ல இருக்குது, டிரான்ஸ்பரண்டா நீங்க யங்ஸ்டர்ஸ் கட்டிக்கிற மாதிரி. சோ இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் திறக்க போகுது. திறந்துருச்சா? திறக்கல, ஒன்னும் திறக்கல, திறக்க போகுது. சோ உங்க காலேஜ் பீப்புளா இருந்தீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தரமான ஒரு வீடியோ இருக்குது. நீங்க காலேஜ் ஓபனிங் சொன்னதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது.
காலேஜ் ஓப்பனிங்னால ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். ஆஃபர் கொடுக்கலாம். நானே என்ன இதை ரெண்டே பண்ணல இருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு காலேஜ் ஓப்பனிங் ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2000 கெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 200 உள்ள பேக் சாக்ஸ், 3-piece பேக் சாக்ஸ் கொடுத்துருவீங்க, ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ 4000 மேலே பை பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் பேக் ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் எனக்கு இது வந்து மைண்ட் செட்லேயே இல்லை. இப்போ இவர் சொல்ல போய் தான் காலேஜ் ஓப்பன், ஆமாம் நெக்ஸ்ட் ஜூன் மந்த்து காலேஜ் ஓப்பனிங், அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா வர்றவங்க இப்போ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வருவாங்க, நம்ம போகலாம் ஷூஸ் எடுக்கலாம் அப்படின்ற போது அவங்களுக்கு எதாவது லாங்லேருந்து வரவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கணும்ல, அதுக்காக ஒரு 2000 மேலே இருக்கிறவங்களுக்கு ஷாக்ஸ் பேக்கும், 4000 மேலே இருக்கிறவங்களும் பேக் காலேஜ் பேக்கும் நிறைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க கண்ணாடிஸ்லாம் இருக்குது, லைக் ஷேட்ஸ்லாம் இருக்கும். என்ன ப்ரைஸ்? 100 ஸ்டார்டிங் 100 500 வரையும் போகும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ். இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் 100-150 அந்த ரேஞ்சஸ். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ உள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னா இது யூனிக்கான மாடல்ஸ் தனியாகவே இருக்கும், அது எடுத்திங்கன்னா 250-300 அந்த ரேஞ்சஸ் வரும். சும்மா நிறைய வச்சிருக்காங்க. நம்ம மெயின் இது மட்டும் இல்லை, நம்ம மேலே போய் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஷூஸ் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் தான் மேலே போய் பார்த்துருந்தேன். ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட இப்போ வந்து அதோட இப்போ மூணு மடங்கு அதிகப்படுத்திட்டாரு, அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் மேலே வச்சிருக்காரு. தேடி வந்தாங்கன்னா இல்லைன்னு போயிடக்கூடாது, நம்ம சொல்றது ஏதோ ஒன்று ஷூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கஸ்டமர்ஸுக்கு. அதனால அந்த கான்செப்ட்லாம் மேலே ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன், கீழே ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன். எஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலே போய் பார்ப்போம் ஜஸ்ட், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேஸ் மேலே வந்தாச்சு, இங்கே எக்கச்சக்கமான ஷூஸ் இருக்குது. ஸோ ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நிறைய நிறைய ஷூஸ் இருக்குதுன்னு தான் பார்க்குறேன். ஸோ சொல்லுங்கள் ஒரு என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குது ஷூஸ் பொறுத்தவரை? ஸ்டார்டிங் வந்து 450 ஸ்டார்டிங். ஓகே, 450 3K 4K வரையும் இருக்குது. ஓகே ஓகே, ரேஞ்சஸ் மாறும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பிராண்ட் மாடல்ஸை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ். இம்போர்ட்டட் போனீங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகும். இம்போர்ட்டட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 600 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த வால் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் மட்டும் ஒரு 120 மாடல்ஸ் இருக்குது. 120 மாடல்ஸ், அதாவது ப்ரைஸில் இருக்கும் இதெல்லாம். இது எல்லாமே வந்து 450-650 அந்த ரேஞ்சஸ் தான். ஸோ ஃபுல்லாக அது மாதிரி தான். இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எஸ்யூபி, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது ட்ரெண்ட், எப்பயுமே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. காலேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸான ஒரு ஒரு ஷூஸ். இது ஜஸ்ட் 450 செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 450 இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்பயும் போல ரெகுலர் கலர், லைட் கிரே, டார்க் கிரே, க்ரீனு, ஒயிட்டு, பிளாக், ப்ளஸ் டீ ப்ளூன்னு ஒரு ப்ளூ ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்லாம் இருக்கும். இது இந்த ப்ளூ கலரில் எஸ்யூபின்னு சொல்லி எழுதியிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் இது இது என்ன ஷூ? இது வந்து இதுக்கு நெக்ஸ்ட் ரேஞ்ச் 550 ரேஞ்சஸ். 550 அண்ட் 600 ரெண்டு ரேஞ்சில் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 550 ரேஞ்சஸ். ஓகே ஓகே, அதே இது இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டீங்க, இது எல்லாமே 600. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட், இம்போர்ட்டடில் வருது. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பிளாக்கு, அதில் கொஞ்சம் கலர்ஸ், ஒயிட் அண்ட் ஹெட் ரோஸ். இது உங்களுக்கு கலர்ஸ் இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். சிலக்கு இதே மாதிரி ரேஞ்சஸ், இந்த ரேஞ்சஸில் 550-600 ரெண்டு ரேஞ்சஸ் வரும். பரவாயில்ல, இதுவும் இம்போர்ட்டட் தான். எனக்கு டிசைன்ஸ் வந்து ஓவராலாக காட்ட முடியல, இங்கே இருக்கிற டிசைன்ஸ் காட்டுறேன். ப்ளஸ் இதில் இல்லாதது இன்ஸ்டால் அப்டேட் பண்ணுவோம், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். செமி ஃபார்மல், நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணலாம், ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபோம், ஃபோம் லெதர் வராது, ஃபோம் வரும், சிந்தட்டிக் ஃபோம். ஸோ சிந்தட்டிக் ஃபோம் மாதிரி இதில் எப்பயுமே கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். இதில் 6 கலர்ஸ் வரும், லைட் கிரே, சிக்கு, டேன் அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ. அதே மாதிரி நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்கும்போது, பெயிண்ட் ஊற்றுன மாதிரி ஃபுல்லாக. ஸோ ஏர்ஃபோர்ஸ் 1 மாடலில் இருக்க ஒரு இது. என்ன ப்ரைஸ் வருது? 550. அதே மாதிரி ஒயிட்டு. ஓகே, ஒயிட் இருக்கு. ஸோ ஒரு ஷூ எடுத்துக்கிட்டீங்கன்னா கலர்ஸும் வச்சிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி ப்ரோ சைஸ், சைஸஸ் பொறுத்தவரையும் எப்பயும் போல 7-10, ஒரு சில இதில் மட்டும் 6-10 வரும். 11-12 செப்பரேட்டாக வரும். 11-12 வந்து என்ன மாடல்ஸ் வருதோ அது தனியாக அப்டேட் பண்ணிடும். ஓகே, இது நீங்கள் இந்த இதில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, முக்காவாசி வந்து 550 தான். இந்த மாதிரி மாடல்ஸ் 550-600 அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இது 600 போட்டிருக்கு. இந்த மாதிரி டியூப் சோல், இந்த மாதிரி சோல் மட்டும் ஹை சோல் வரும்போது உங்களுக்கு 600 வரும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூமா பேட்டர்ன்ஸ், நாட் அ பூமா உங்களுக்கு. இதெல்லாமே இம்போர்ட்டட், ஸோ பிராண்டட் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பியும் கிடையாது, இம்போர்ட்டட் மேட்டரில் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்டர், அது மல்டி கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் வேரியன்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜோடான் எடுத்துட்டீங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையுமே நான் ஏகப்பட்ட மாடல் 550 ரேஞ்சஸ்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா
ஒரு 150 மாடல்ஸ் இருக்கும். ஒயிட்டு மேக்ஸிமம் நிறையாவே இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இதில் பார்த்து இந்த இந்த வால் அதான் சொல்கிறேன், இந்த வால் வந்து 120 மாடல். இது 120 மாடல் வந்து 450 to 650 தான். ஓகே, ஸோ இதில் அடுக்கி வைக்கிறது மட்டும் சொல்லியிருக்காரு அவர். இது நிறையா இருக்குது, ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து போனீங்கன்னா இம்போர்ட்டடு. அதே மாதிரி இதே இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 600 அந்த ரேஞ்சஸ் வரும். ஓகே, இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் பேட்டர்ன். இதுவும் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க. பரவாயில்ல கைஸ், பாட்டம்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது பார்க்கும்போது. 600 எப்பவுமே அழியாத ஒரு கலெக்ஷன் சொல்லி இங்கே இருக்கு. ஸோ கேன்வாஸ் எப்பயுமே அழியாது. எஸ் கண்டிப்பாக, எப்போவுமே எல்லாருமே இது வந்து பல வருஷமாக வந்துகிட்டு இருக்கு. இதில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 7 கலர்ஸ் அவைலபிள் எப்பயுமே இருக்கும். ஓகே, பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கலர்ஸ் இருக்கும். இது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லோ ஆங்கிள் வந்து 570 செல்லிங், ஹை ஆங்கிள் வந்து 600. ஓகே, அந்த ரேஞ்ச் தான், ரெண்டு ரேஞ்ச் தான். கலர்ஸ் எப்பயுமே இருக்கும். கலர்ஸ் வந்து என்னால் காட்ட முடியல, கலர்ஸ் இருக்கு, கலர்ஸ் நிறைய இருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க உங்களுக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இது. ஓகேங்களா, இது வரையும் ஒரு அந்த மாதிரி ஒரு மாடல். அண்ட் இங்க எல்லாம் இன்னும் நிறைய நிறைய வச்சிருக்கீங்களே. இது அப்படியே 1000 அபோ அந்த ரேஞ்சஸ் வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 1150. ஓகே, இதுல நிறைய மாதிரி ஒரு மாடல் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு நருட்டோ சீரீஸ் ஃபேன் ஆனீங்கன்னா, சீரீஸ் தானடா அது, சீரீஸ் ஃபேன் ஆனீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலயுமே 7 to 10 அந்த ரேஞ்சில் வந்துடும். 7 to 10. ஓகே, சைஸஸ் 7 to 10 ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே 1000 அபோ அப்படியே 1100 அந்த மாதிரி. இதில் வந்து நம்ம பிரித்து காட்ட முடியாது, ஏன்னா மாடல் ஒவ்வொன்றும் 1050 வரும், 1090 வரும். ஓகே, 1250 அந்த ரேஞ்சஸ் வரும். அதே மாதிரி குரோக்கடைல், குரோக்கடைல எதுவுமே ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. பிளாக்கு, ஒயிட்டு, கிரே, கிரீன் கலர்ஸ் எப்பயுமே அவைலபிள் இருக்கும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 900. ஓகே, அந்த ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு 900 1200 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுலாம் இங்கே வச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இதுலேயுமே நிறைய வச்சிருக்காங்க மேலே. இது வந்து நீங்கள் அங்கே 550 ரேஞ்சஸில் பார்த்தீங்களா, அதுலேயே இது ப்ரீமியம். ப்ரீமியம் இது வந்து 1250 போட்டு. ஆமாம், 1250. ஓகே, லெதரில் இல்லைன்னா இது இது மேலே இருக்கு. இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இது கம்ஃபர்ட்டா இருக்கு கைஸ், நான் அது அப்பயே பார்த்தேன். சாக்ஸ் டைப் ஷூஸ் எப்பயுமே உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். உள்ள சோல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள பாக்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு குஷனிங் வச்சு கொடுத்துருப்பாங்க. சைட்லயும் வச்சு ஃபோம்லாம் இருக்கும். பரவாயில்ல, என்ன பிரைஸ்? 1000 எல்லாமே அதுலேயே இருக்கும். ப்ரைஸஸ் பொறுத்தது நீங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே கேட்கவே தேவையில்ல, எல்லாமே உள்ளே வச்சிருக்காங்க. சாம்சங் ஃபுட்வேர்ஸ்னு போட்டு ப்ரைஸ் போட்டே வச்சிருப்பாங்க உங்களுக்கு, அதை வந்து கவலையப்படுத்தாதில்ல. அதே மாதிரி இதுலேயும் வெரைட்டிஸ் இருக்கும், இதுலேயும் அதே மாதிரி மாடல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 550 ரேஞ்சஸ். ஓகே, சரி, அதில் 1000 அப்போ அந்த ரேஞ்சஸ் வரும். இப்போ இங்கே இருக்கிறதுல என்ன மாதிரி மாடல் இருக்கும்? இப்போ அங்கே பார்த்தோம்ல, சேம் இம்போர்ட்டட் தான். இது கொஞ்சம் ப்ரீமியமான கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, இதுவும் ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான். உங்களுக்கு ஜோர்டானில் இருக்கும், ஜோர்டான் ஹை ஆங்கிளில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது நல்லாவே இருக்கும். ஜோர்டான் ஹை ஆங்கிள் டைப்பு, இதில் கலர், இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. கலர்ஸ் எப்பயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு அங்கங்க. அதே மாதிரி ரெட்ரோ 4ஆ? ரெட்ரோ 4 தான் நினைக்கிறேன். ஒயிட்டு, பிளாக்கு அண்ட் ப்ளூ, 3 கலர்ஸ் நிறைய நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. மெயினாக இங்கே அதுதான் உங்களுக்கு. ஒரு ஷூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. அது மாதிரி அப் டெம்போ, ஃபங்கி கலர்ல நல்லா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் காலேஜ் நீங்க போட்டு பண்ணி வச்சுங்களேன். எல்லாம் லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மாடல், கண்டிப்பா நல்லா இருக்கும். கொஞ்சம் பல்கியான ஷூ பட் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இதுவும் இம்போர்ட்டட் டைப் தான் உங்களுக்கு. கலர்ஸ் இதுல ஃபுல் ரெட் அண்ட் ஒயிட் வரும். ரெட் அண்ட் ஒயிட்டா? என்ன ரேஞ்ச் சொல்லவே இல்லை. உங்களுக்கு 1800 அந்த 2000 ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு வந்ததுக்கு. ஸோ எதுனாலும் உங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து 7 to 10 ஆர் 6 to 10 அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சில மாடல்ஸில் 11 to 12 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அது நீங்கள் பார்த்துங்க எல்லாமே உங்களுக்கு. அதே மாதிரி என்பியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்பி நல்லா போயிட்டு இருக்குது. எஸ், ஸ்போர்ட்ஸ் பேட்டர்ல கேஷுவலாக வியர் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர்ஸ் எப்பயுமே அவைலபிள் இருக்கும், நிறைய இருக்கு. ஸோ என்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 ருபீஸ்லேயும் இருக்கும், 450 ருபீஸ்லேயும் இருக்கு. உங்களுக்கு 1200 1300 அந்த ரேஞ்சிலையும் இருக்கும்.
இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா குவாலிட்டி தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் உங்களுக்கு ஃபிளெக்சிபிள். ஓகே, இப்ப NB-ல இது நியூ மாடல், இப்ப ஃபுல் ஃபிளாட் சோல், சூப்பரா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. எஸ், நல்லா இருக்கு பாக்கும்போது. நீங்க வந்து பேக்லயே மடிச்சு எடுத்துட்டு போயிடலாம் போல இருக்கு. அது ரொம்ப ஸ்லிம்மான ஒரு சோலா இருக்குது. டூ கலர்ஸ் இருக்கா? டூ கலர்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட், ஃபாஸ்ட் மூவிங் இன்னைக்கு. ஓகே, உங்களுக்கு கையில வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதோட ஃபீல் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ். மெயின் வந்து ஃபுல் ஃபிளாட் சோல். நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி கேக்குறாங்க, ஃபுல் ஃபிளாட்டா வேணும், நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சோல் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் குள்ள மாதிரி அதே மாதிரி தெரிய மாட்டீங்க இன்னும் கூட. அதே மாதிரி மிட் ஆங்கிள் இந்த மாதிரி வரும். இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி NB-ல அங்க வந்து நம்ம 550 ரேஞ்சஸ்ல பார்த்தோமா, இது பிரீமியம். சோ அதே 550 இங்க வேற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு லெதர் ஃபினிஷ்ல இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பத்தினா நல்லா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஃபுல் மோல்டட். உங்களுக்கு நீங்க தனியில போட்டாலும் இது எதுவுமே ஆகாது, நல்லா இருக்கும். அதாவது இந்த ஷூஸ பொறுத்தவரையும் ஈஸியா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபோம் தான், ஷாம்பூட ஃபோம் எடுத்து மேல அப்ளை பண்ணிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா போதும். சில பேர் தண்ணியில் முக்கிறாங்க, வாஷ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு அந்த ஃபோம் வச்சு நீங்கள் ரப் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிங்கனாலே ப்யூர் ஒயிட் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் இதெல்லாம் இது பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் எப்படின்னு கூட சொல்கிறாரு கைஸ், பரவாயில்ல, ரொம்பவே கற்றுக் கொடுக்குறாரு. அதே மாதிரி நிறைய கைஸ் அதே மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸாக இருக்கும். ஆ, பாருங்களேன், இந்த லேஸ் பேட்டர்னில் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு. என்ன சைஸ் போடுறது? சிக்ஸ் சிக்ஸ் ஆயிருது. ஓகே, இதில் சிக்ஸ் இயருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி அதே மாதிரி ஒன்று ஒரு ஷூ மாடல்லே ஒரு ஒரு சைஸஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர்ஸ். இதெல்லாம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எப்பயும் போல் ரெகுலர் எப்பயுமே ரெகுலர் கலர்ஸ் ஒயிட்டு, பிளாக், கிரே. ஓகே, ப்ளஸ் ஒரு த்ரீ கலர்ஸ் அடிஷ்னலாக வரும். ஓகே, அது வந்து கலர்ஸ் வேரியன்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதான் நிறைய ஷூஸ் இருக்கு கீஸ், ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இது பாருங்க, இது நல்லா இருக்கு, பார்க்க மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் லைட் போட்டால் ரிஃப்ளெக்ஷன் ஆகுன்ற மாதிரியான ஒரு மேட்டர். கரெக்டாக இது இதுலேயே ஒன்று ஒரு கலர் கட்டுறதாலும் ஒன்றும் ஃபங்கியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஏலியன் லுக்கில். எஸ் 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 ஃபுல் டிஃப்ரெண்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபங்கியாக இருக்குது பார்க்கும்போது. இதெல்லாம் ஸோ உங்கள் காலேஜஸ்ல இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னா இது மாதிரி பண்ணலாம் கேஸ். எஸ் எஸ் ஒகேஷனலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது இந்த மாதிரி ஷூஸ்லாம் வாங்கினா எவ்வளோ லைக் எவ்வளோ லைஃப் வரும்? லைஃப் பொறுத்தவரையும் மினிமம் 1 இயர் கண்டிப்பாக வரும். 1 இயர் இந்த மாதிரி ஷூஸ் பொறுத்த மாதிரி ஷூஸ். ஓகே, நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்தாங்க கேஸ், நீங்கள் அந்த ஷூ எடுத்துட்டு லைக் 450 ஷூ எடுத்துட்டு 1 இயர் 2 இயர் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆமாம், ஸோ 450 ஷூக்கு ஏற்ற மாதிரியான ஒர்த்து தான் அதில் இருக்கும். ஸோ 1000 ஏற்ற மாதிரி ஒர்த் தான் இதில். அதே மாதிரி 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பா அந்த யூசேஜ் தான் மெயின். அதுவும் கரெக்ட், நம்ம மெயின்டைன் பண்ணும் ஷூஸை பொறுத்தவரை சும்மா போட்டோம் தூக்கி போட்டோம் போகிறது. அது மாதிரி கேட்டர்பில்லர், ஓகே, இந்த மாதிரி பூட் டைப்பில் இருக்கும் ரைடிங்க்கு. அதில் கலர்ஸ் டைப்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஏ இது பாருங்களேன், அது டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்களேன். ஏதோ பவுச்செலாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஷூ மேலே. அது என்ன ப்ரைஸு? இது 1190. 1190 இதில் கட் வரும். ஓகே, இதில் இதே இதில் ஷைனிங் வித்தவுட் ஷைனிங் வரும். இதில் மாடல்ஸ் இருக்கும், ஒயிட் வரும். ஓகே ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ப்ரோ இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு, அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 11 வரையும் இருக்கும்ல. யா யா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிரு பார்த்தீங்களா, டிஃப்ரெண்டாக இருக்குது நான் பார்க்கும்போது. அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க எஸ் ஃபெராரி ரெட் கலர் இருக்கா அப்புறம் இதில்? யா இருக்கு, இதில் எப்பயுமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். ஓகே, ஸோ ஃபெராரி மாடல்ஸ் நிறைய இடத்துல பிளாக், கிரே, இந்த மாதிரி தான் பார்ப்போம். எல்லாமே ஓகே. ஸோ கைஸ் இது பாருங்க, பல்ஃப்னு ஒரு ப்ராண்டே இருக்கு, அண்ட் சோல்மே டிஃப்ரெண்டாக இருக்கு. ரெண்டுத்துமே க்ளோஸாக பார்த்து தெரியும், இது ரப்பர் சோல், இது டிபிஆர் சோல், அதுதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இது ஃபெராரியில் இது ஒரு மாடல் ரிங் சோல், பரவாயில்ல. இது இதே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450 அந்த ரேஞ்சஸ் வரும். இதுவும் அதே தான். ஓகே, ஸோ ஒரு ஒன்று ஒரு மாடலில் இருக்குது, சேம் ப்ராண்டு தான் இது, பட் உங்களுக்கு வேற வேற மாடல் உங்களுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி நிறைய சொல்லிங்கன்னா இதுவும் ஃபுல்லாக இம்போர்ட் தான். இது உங்களுக்கு அதே தான், 1000 above, 1000 to 1150, 1000 to 250 அந்த ரேஞ்சஸ் வரும். ஓகே, இது மாறிக்கிட்டே இருக்கும். இதுலேயும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி வந்த மாடல், இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்திருக்கு சாம்பிள். சொயிட்ல இது மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இதெல்லாம் கலர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தரேன். டூ கலர்ஸ் பரவாயில்ல, நிறைய நிறைய மாடல்ஸ் புதுசு புதுசாக வச்சிருக்கேன், இதெல்லாம் பார்க்கல. இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் சாம்பிள் பிரிச்சு ஆடிக்கிறாங்க. ஓகே ஓகே, NB-லே ஒயிட் க்ரீனு. ஓகே, இது ஒரு மிட் ஆங்கிள் மாதிரி இருக்குது, பரவாயில்ல. ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்கு, மாடல்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. டிஃப்ரெண்டாக இருக்கும், நீ போட்டால் யூனிக்கான லுக்காக இருக்கும். அதெல்லாம் இன்னும் ஷூ மாதிரி இல்லையே ப்ரோ. இது இதெல்லாம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஜி. ஆக்சுவலாக வேறுங்களேன், எங்கெங்கேருந்து ஒரு நின்னமும் கழுது ஓ லேஸ் இது போடணும்னா நீங்கள் இதெல்லாம் கழட்டிட்டு தான் போடணும் போல இருக்கு. ஆமாம், என்ன மாதிரிலாம் ஷூவை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக இம்போர்ட் தான்ல? கண்டிப்பாக இம்போர்ட் தாங்க. சைனாக்காரங்க கண்டுபிடிக்கிறது அவ்வளோ மூலம் இருக்கானுங்க. எஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு இதெல்லாம்.
என்ன ப்ரைஸ் இது? இது ப்ரைஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு 1350 அந்த ரேஞ்சஸ் வரும். குவாலிட்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ, நிச்சயமாக சொல்கிறேன். சீரியஸாக இது பார்த்து இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்களா உங்களோட கருத்துப்படி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் நான் மினிமமாக சொல்கிறேன். ரொம்ப கம்மியாக அதான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் டெய்லி எவ்வளோ வேணால் ரஃப் யூஸ் வச்சுங்க, கன்ஃபார்மாக 1.5 இயர்ஸ்க்கு மேலே வரும். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எஸ் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. இஸ் இதெல்லாம் குஷனிங்காக சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே வெளில ஸ்டிச்சிங்கும் பண்ணியிருக்காங்க, உள்ளே கண்டிப்பாக மோல்டோட பண்ணியிருப்பாங்க பிகாஸ் இது இம்போர்ட்டடு. அதே மாதிரி பேராஷூட் மெட்டீரியல். எஸ் இதுலேயே ஒயிட் தான் இப்போ பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்லா இருக்குது பார்க்கும்போது. அதே மாதிரி இது இதெல்லாம் பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, ஒரு யூனிக்கான லுக்காக இருக்கும். அதே மாதிரி இது பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று மாடல் நிறையா இருக்குது, நான் இதில் எல்லோ மாடல் நிறைய மாடல் இருக்குது. நான் சரி அன்டைம் ஆயிடுச்சு, நம்ம மாடல்ஸ் டைமிங் காட்டுறவனா பாருங்கள், அப்படியே கிட்டவங்க டைம் பாருங்கள், 12:30 ஆகுது. 12:30 காட்டுதுனா 12:30 தான் ஆகுது. 12:30 தான் ஆகுது உங்களுக்கு. இந்த டைமில் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பிகாஸ் உங்களுக்காக தான். அதே மாதிரி இங்கே வந்து இன்னும் நிறைய ஷூஸ் இருக்குது, காட்டினா காட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500 மாடல்ஸ் இருக்குது. இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் லைட் மட்டும் ஆஃப் பண்ணுறேன். இதோட ரிஃப்ளெக்டர் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். கேஸ் லைட் ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ இது பாருங்கள் நல்லாவே ஃபுல்லாகவே வந்து தெரியுது. கேமரா தெரியுதுன்னு தெரியல, அதை உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பார்ட்டி வேஸ். பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ டிஸ்கோ அந்த மாதிரி பப்புக்கு போகும்போது இது ஃபுல்லாக இது மட்டும் தனியாக ஷைனிங்காக தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே, உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதிலே ஒயிட்டு. இப்போ அதே மாதிரி இதை நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு பின்னாடி மெயினான பப்பு இருக்கு. எஸ் அப்படியே பின்னாடி பாருங்க, கலர் கலராக எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு பசங்களுக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஓகே, ஸோ இங்கே சைடில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடலும் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ எங்கள் ஃபேஸே தெரியாமல் இருந்திருக்கலாம் பிகாஸ் நாங்கள் லைட்ல எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோம். லைட்ஸ் ஆன் பண்ணிடலாம் வரும். யா ஆட் பண்ணிடலாம். லைட்ஸ் ஆன். ஸ்போர்ட்ஸ் ஷூஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் பொறுத்தவரைக்கும் கேம்பஸ் இருக்குது, ஸ்பாக்ஸ் இருக்குது, நார்மல் பிராண்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 இருக்குது. ஓகே ஓகே. அதுலேருந்து உங்களுக்கு ஸ்பாக்ஸ் கேம்பஸ் அந்த மாதிரி ப்ரைஸஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில ப்ரீமியமான குவாலிட்டியும் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஷூஸும். இது ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1450 1500 00 அந்த ரேஞ்சஸ். ஓகே, குவாலிட்டி பொறுத்தவரையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓஜி சேம் அதே மாதிரி இருக்கும். ஓகே, அது ஏர்மேக்ஸ் N90 அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி ஷூஸ்லாம் பார்க்கும்போது. அதுவும் கம்மி ப்ரைஸில் கிடைக்குது. அப்புறம் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? யா பண்ணுவாங்களா? ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இது வந்து உங்களுக்கு ஏர்மேக்ஸ் N90 அது பிராண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதோட பிராண்ட் தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. அதில் பிளாக்கு அப்புறம் இதோ இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஷூஸ். ஓகே, இதெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் கைஸ், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும் சோல் பார்க்கும்போது சூப்பர். இது உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டிபிஆர் சோல், லைட் வெயிட், உங்களுக்கு வெயிட்டே இருக்காது. ஓகே ஓகே ஓகே. குவாலிட்டி வைஸாக நல்லாவே இருக்கும் கைஸ். இப்போ பார்த்ததெல்லாம் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து லோஃபர் ஷூஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள் இதெல்லாம் நல்லா வந்து ஷைனிங்காக பார்ட்டி வேர் மாதிரி இருக்கும். பார்ட்டி வேர் நம்ம மேரேஜுக்கு இந்த மாதிரி போடுறது. இதில் சர்வானிஸ்லாம் போடுவது தெரியுமா? அதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷூட் எல்லாத்தையுமே பிளேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் மேலே கூட போகிறேன், அடையும் வாங்க பார்த்து. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது மாதிரியான டைப்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் லெதர் லைக் வந்து இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் கூட வச்சுருக்கோம். இதெல்லாம் லெதரா இல்லை? இது ஃபோம். ஃபோம் தான், ஃபோம் டெக்ஸின் மாதிரி தான். டெக்ஸின் மாதிரி தான் கைஸ், மேலே டாப் பிடிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அதே மாதிரி அதுலேயும் ஸ்வேட் லெதர் இருக்குது பேக் சைட். அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் ஃபினிஷில் இருக்க மாதிரி லெதர்ஸ், லைக் லெதர் கிடையாது, லெதர் டைப்பில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும்? என்ன ரேஞ்சிலிருந்து 450 ஸ்டார்டிங், 550 அந்த ரேஞ்ச், ஒவ்வொன்று ஒரு ப்ரைஸ் வரும். ஓகே, அதே மாதிரி அந்த மாதிரி நிறைய எம்ப்ராய்டரி வச்சிருக்காங்க. செக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ், அதெல்லாம் இப்போ ரெகுலராக போயிட்டு இருக்கு. செக்ஸ்லேயே மட்டும் 6 கலர்ஸ் வரும். இப்போதைக்கு நான் 6 கலர்ஸ் இருக்கு, அதையும் நான் ஷோ பண்ணுறேன் பட் என்ன வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 1.5 hours போயிடும். மூவி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வேணால் நீங்கள் உங்களுக்கு ஓகே 1.5 hours எனக்கு போடுறானே அப்படின்னா நாங்கள் 1.5 hours போட்டோம். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நிறைய கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டு 500-600 ஷூ கலெக்ஷன்ஸ், லைக் ஷூ மாடல்ஸ் வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஃபார்மல் ஷூ இங்கே வந்தீங்கன்னா ஃபார்மல் ஷூஸ் ஃபுல்லாகவே, ஃபார்மல் ஷூஸ்லேயே உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். எஸ் லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கிடையாது, இவ்வளோ கிடையாது, இப்போ நிறைய இருக்குது. நிறைய ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கும், பிளாக் இருக்கும், ப்ரௌன் இருக்கும். அதே மாதிரி இதுலேயே வந்து பார்ட்டி வேர் ஷூஸ் இருக்கும். ஓ ஓகே, இந்த மாதிரி ஷைனிங் அது இருக்கும். அது அதில் ஃபுல் பிளெயின் பிளாக்கு மெரூன் டைப்பில் அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்கும்போது. ஸோ இது 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 இதெல்லாம் எப்படி லைஃப் வரும்? பார்ட்டி வேர் ஷூஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 6 மந்த்ஸ் ரெகுலர் யூஸ் பண்ணால் ஓகே. நீங்கள் எங்கேயாவது பார்ட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா யூசேஜ் நல்லா பண்ணலாம். ஒரு பார்ட்டி வேர் ஷூஸ் பார்ட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுங்கன்றத நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இது பாருங்கள், டிபிஆர் சோல் லெதரா இல்லை நார்மல் தானா? லெதர் கிடையாது.
தெரிஞ்சிடும் இந்த வாட்டி ஏன் காட்டல அப்படின்னா லெந்த் போயிட வேணாம் ஒன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இம்போர்ட்ல அதாவது வீக்லி டுவைஸ் இல்லாட்டி த்ரீ டைம்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதாவது கலெக்ஷன்ஸ் பொறுத்தவரை எப்பயுமே நீங்க குறை இருக்காது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் இப்போ ஒரு மாடல் கேட்டு வராங்க அதில் சைஸ் இல்லை அப்படின்னா டூ டேஸ்லாம் அந்த ஸ்டாக் திருப்பி வந்துடும் நம்ம கொடுத்துலாம் அதே மாதிரி மெயினாக வந்து நம்ம பண்ணுறதை வந்து ஆன்லைன் டெலிவரிக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே 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 ஆன்லைன் ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஊர் சைட்லேருந்து வராங்க ராம்நாடு அந்த பக்கம் வந்து சவுத் சைட் போயிட்டாங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது டெலிவரி இருக்கா டெலிவரி மொதல் ப்ரெஃபரன்ஸ் நம்ம அவங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஓகே ஓகே ஸோ வாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் அப்போசன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வாக்கிங் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சென்னை வர முடியுன்றவங்க டேரெக்டாக ஷாப் வந்துடலாம் வர முடியாதவங்களுக்கு நம்ம ஃபோட்டோஸ் அனுப்புவோம் அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதை பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடும் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது நம்ம இன்ஸ்டாவோட பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் நான் எடுத்து காமிச்சேன்னே தெரியும் ஒரு கஸ்டமர் கூட எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன் டெலிவரி பண்ணியிருப்பேன் ஓகே ஸோ ஸ்டோரோட லொக்கேஷன்லாம் கீழே கொடுக்குறேன் அண்ட் நான் ஒரு ஷூ வந்து உங்களுக்கு காமிக்க மறந்துட்டோம் நாங்கள் விவரம் மறந்துட்டார் நானும் மறந்துட்டேன் இது பாருங்க கைஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷூ கைஸ் ஜார்டன் டைப்பில் உங்களுக்கு டூ இன் நார்மல் ஷூ மாதிரி இருக்கா டூ இன் ஒன் ஷூ இது லோஹாங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதுலேயும் ஃபோர் கலர்ஸ் இருக்கு நீங்கள் கழட்டிட்டு நானும் மறந்துட்டேன் எஸ் நான் அப்போ ஞாபகப்படுத்தி வச்சுருந்தேன் பட் ப்ரோ மறந்துட்டார் இது பாருங்கள் சரி இப்போ வந்து டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் போட்டிங்கன்னா ஜார்டன் லைக் ஆர் ஜார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம இதையும் எடுத்துடலாம் ஓ அதையும் எடுத்துடலாமா ஓகே ஓகே நார்மல் லோ ஆங்கிள் என்ன ப்ரைஸ் ப்ரோ இது 1200 வேறு கலர் இருக்காதுல இல்லை 4-5 கலர்ஸ் இருக்கும் ஓ 5 கலர் இது பர்ப்பிளாக இதில் ஃபுல் ஒயிட் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பிளாக் ஒயிட் அண்ட் கிரே இருக்குது ஓகே இது இந்த மாதிரி ஒரு ஷூ நம்மளுக்கு ஒரு பார்சல் கலர் மட்டும் காட்டுங்க நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே சைஸில் இருக்குல்ல 7-10 7-10 இருக்குது ஸோ நல்லா இருக்குது இது ஷூ பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் காட்ட மறந்துட்டு உங்களுக்கு 2-in-1 ஷூ சார் ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸும் உள்ளே வச்சிருக்காரு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குடோன் உள்ள நிறைய ஷூஸ் இருக்குது ஸோ வேணுன்றத கால் பண்ணி கேட்டு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச 15 நிமிஷம் சொன்னேன் எனக்கு 30 மினிட்ஸ் போயிருக்கோம் ஐகே ஸோ ஸோ இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணிங்க ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அன்டில் தென் டாடா பை பாய்